வெல்கம் டு ஐ ரியாக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போறோம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்டோர் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபோக்கஸ் ஆகுடா, ஃபோக்கஸ் ஆகுடா. முன்னால தான் டா எல்லாமே கேமராவா? ஃபோக்கஸ் ஆகாம தோத்த நிலவ ஒரு மனுஷனடா. ஓகே, ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கீங்களே, வேலை காலையில எத்தனை மணிக்கு இருந்திருப்பீங்க? பட்டையை போட்டுட்ட நல்லவன் நம்பிடுவாங்க, அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்கான். ஓ இதுவா, பாத்துருக்கேன் பாத்துருக்கேன், கேவலா இருக்கு. என்னது? How are you? I am under the water. Please help me. You are too much breathing. Please help me. ஆல உட்ர சாமி வாங்க. நீங்க டெக்ஸ்ட் பண்றப்போ அதிகமா யூஸ் பண்ற வேர்டு ம். நான் நினைச்சிட்டு இருப்பேன் உம்மு தவிர அவங்க வாயில எதுவுமே வரதுன்னு சொல்லிட்டு, அந்த உம்ல நிறைய மீனிங் இருக்கு. எம் அடிச்சா பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம், டபுள் எம் அடிச்சா நார்மலா இருக்கான் அர்த்தம். ஒரு மூணு எம் எல்லாரும் பேசாம போது நிறுத்துன்னு அர்த்தம். நாண்டுட்டு சாக போயா. வாத்தி கம்மிங். ஓகே, ஐயோ பயந்துட்டோம், சிக்கன் நான் வழி பண்ணிருச்சு. ஏ உள்ளே இப்படிதான் இருந்துச்சு பாத்தீங்க, பாத்தீங்க போல. தேசிய விலங்கு என்ன தம்பி? புலி. தேசிய ஃப்ரூட்? மேங்கோ. மாட்டு மாட்டுகிறாரு எலி. சைக்கிள். எல்லாமே சுலபமா கிடைச்சிட்டு அதுல சுவாரஸ்யம் இருக்காது, போராடி கிடைக்கிற வெற்றிக்கு மதிப்பே தனி. தோல்விங்கிறது மோசமானதான், ஆனா எதையுமே முயற்சிக்காம தோக்குறது அதை விட மோசமானது. நீ என்னடா சொல்ற? எங்களுக்கு தெரியும் நீ நண்பா. இங்க வாயே, உன்கிட்ட ஒரு காமெடி சொல்லவா? இவன் மூஞ்சில தாடியே இல்ல. என்னது காமெடி? இதெல்லாம் ஒரு ஜோக்கா? நான் மச்சான் ஜாலி ஆகுறேன், வெளியே ஃபுல்லா ஜாலி உள்ள ஃபுல்லா காலி. ஓ ஜோக்கா பண்ணி பயல. ஏதோ சீரியஸா பண்றாரு, சீரியஸா பண்றதுதான் ஜோக்கா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்ட்ரோடக்ஷனா? மூஞ்சில ஊத்திடுவேன். ஜோக் பண்ணாதான் சீரியஸா இருக்கு.
ஐயோ 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 அவன் என்ன பண்ணுவான் இவர் வாய திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவாரு போடு நீ பாட போறாங்க பெரிய மனுஷனாலே மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு இடம் கொடுத்து என்னமே ஜோக் ஜோக் ஒரு கட்பனின் போறது இல்லை போதா ஃப்ரெண்டா பழகினாலும் ஃபிகர் மாதிரி போட்டு கொடுத்துறானுங்க ஐயோ அதான் பண பேர் கல்ல கல்ல தூக்குத மெண்டோஸ் அண்ட் கோகோ கோலா ரெண்டையும் நம்ம சேர்த்தோம்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படும். ஓ இது பண்ணாரா? பார்த்திருக்கேன். பட் இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்கறோம். ஷார்ட்ஸ்ல போட்டுருக்காரு போல. டேய் மாஸ்டர் எங்க நின்னு? தமாஷா இன்னே எக்ஸ்பிரிமென்ட் பண்ணிட்டு இருக்காரு. வசந்தத்தை டெவலப் பண்றியோ? மச்சான் நேத்து சம்மா மழடா. அச்சி மேஞ்சி போட்டாங்கடா மியூசிக். ஆமாடா. மச்சான் இந்த மழைக்கு ரைட் கீடு போனா செம்மயா இருக்கும்டா இல்ல? நல்லாதானே இருக்கும். நினைச்சு அடி வாங்கிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன் இல்ல நீர்ஷர் நீனே ஒரு பைத்தியன்டா நீ நீயே ஒரு மென்டல் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடு நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படின்னு நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட பைத்தியம் ஆயிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துங்க சொல்லு உங்களுக்கு உழைக்கிறதுக்காக மட்டும்தாங்க இந்த உசுறு மெழுகுவர்த்தியா உங்களுக்காக உருகி உருகி நான் உழைச்சிட்டு இருக்கேங்க கஜா கொரோனா இது மட்டும் இல்லைங்க இனி எந்த கஷ்டமும் உங்களுக்கு வரவிடாம ஒரு பாதுகாப்பு அரணா நான் உங்களோட எப்பவுமே இருப்பேங்க இப்போ மட்டும் இல்லைங்க எப்போவோ என் வாழ்க்கையை நான் உங்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டேங்க இப்போ சொல்கிறேங்க என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கைன்றது உங்களுக்காக தாங்க உங்களுக்காக மட்டும் தாங்க சூப்பர் நல்லா இருந்துச்சு மேக்சிமம் சென்டி தான் வந்தாரு பயங்கரம் அந்த தண்ணி மழை பெஞ்சா உனக்கெல்லாம் மனசாச்சே இல்லையா அது கான்செப்டுக்கு ஓகே தான்
ஆனா அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், மழையெல்லாம் நம்ம என்ன தடுக்க முடியும், அது ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இங்க எல்லார் வீட்லயுமே இப்ப தண்ணி போடுது, அங்க இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அது ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு தெரியறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். சும்மா டயலாக் அடிக்கிறது இதோ. நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், என்னன்னா ஒரு ரெண்டு பிஸ்கட் ஒரு 4 ரூபா பிஸ்கட்டை வாங்கி நாய்க்கு போடுறான், அதுக்கு ஏதோ ஒரு பாட்டு, சோகமான ஒரு பாட்டு போட்டு ஏதோ தியாகமே பண்ண மாதிரி போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் 4 பிஸ்கட்ல அந்த ஒரு நாய் என்ன, அதுக்கு என்ன ஆக போகுது, அது அன்னைக்கு சாப்பிடுச்சுன்னா இன்னொரு ஒரு நாள் யாராவது வந்து போட போறாங்க, அந்த மாதிரிதான். அதோ ஒரு ரீல்ஸா போட்டு ஏதோ பயங்கரமா ஒரு 1000 பேருக்கு உதவுன மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துறாங்க அந்த ரீல்ஸ். அந்த பீட்டர் அவங்க வந்து எப்படி இருக்காங்க, அதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட அதற்கு கீழே எழுதிருந்தது சாரி கேட்டுட்டு அடங்குறாரா அவரு திரும்பியும். ஆமா, அதான் அவரு அவரை நம்பிதான் நிறைய பேர் பாக்குறாங்க. அதுவும் இல்லாம ஃபேன்ஸே நிறைய பேர் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. யாருந்தான் தெரியல, மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி திட்டுறாரு, என்ன முக்கி என்னமோ ஒரு முக்கி. அது ஜோக்கா இருந்தாலும் அது நல்லா இல்ல, அது கொஞ்சமாவது ஜோக்க மாதிரியாவது இருக்கணும். திட்டாம ஏதாவது ஜோக் பண்ற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒருத்தவங்களை மூஞ்ச இத பண்ணி அது அப்படி பேசும்போது நம்ம மூஞ்ச முதல்ல பாத்துக்கணும், நம்ம மூஞ்சே இப்படி இருக்கும்போது அப்படி பேசுறது தப்பு. இது அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நல்லா இருந்துச்சு எல்லா வீடியோவும், சூப்பரா கரெக்டா மீன் ஸ்டுடியோ கரெக்டா யாருக்கு யாருக்கு எப்படி போடணுமோ அப்படி போட்டிருக்காரு கரெக்டா. அந்த அந்த சென்டி வில்லனுக்குலாம் அவரு காமெடி பண்றன்னு 2 வீடியோ பண்ணிருக்காரு, உண்மையிலே காமெடியாவே இல்ல, சீரியஸா இருக்கு. சீரியஸா பண்ணா காமெடியா இருக்கு, நல்லா இருந்துச்சு, அது சூப்பரா பண்ணிடு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.